எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Day 26க்கான திருக்குறள். நீங்கள் நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், Day 1ல் ஆரம்பித்து Day 24 வரைக்கும் இருக்கிற கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th புக்கில் இருக்கிற சமச்சீர் புக் திருக்குறள் அனைத்தையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நேற்று கிளாஸ் Day 25 அண்ட் இன்னைக்கு பார்க்க போகிற Day 26, சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிளாஸில் திருக்குறள் தொடர்பான பிற செய்திகள் அப்படின்றத பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த 26 கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 26 கிளாஸஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சு நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கிற டெஸ்ட்டும் நீங்கள் அடித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு திருக்குறள் தொடர்பாக எந்த தேர்வில் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அடித்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? சரி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டெஸ்ட்டு ஓப்பனில் இருக்கும், சரிங்களா? எப்போ அப்படின்னா இந்த வீடியோ முடித்து பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு போய் எழுதி பாருங்கள். Test 9 அண்டு Test 10, சரிங்களா? எத்தனை மணிக்கு வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் அப்லோட் ஆகும் அப்படின்னு கேட்டால் Night 8 மணிக்கு அப்லோட் ஆகும், சரிங்களா? எத்தனை மணிக்கு அப்லோட் ஆகுது? Night 8 மணிக்கு அப்லோட் ஆகுது. டெலகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த 9 and 10 டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25 and 26 வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு அடிச்சு பாருங்கள். மற்றபடி எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுக்காக இந்த எல்லா வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இல்லை சார், இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு பிளேலிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இப்போ மேலே பெல் ஐக்கானில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் காட்டும் இல்லைங்களா, அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கிளாஸ் உள்ளே போயிடலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது Day 26 வந்து நேத்தோட கண்டினியூஷன் தான், ஓகேலா? நேத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணதோட கண்டினியூஷன் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து திருக்குறள் தொடர்பான உரைகள், அதில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேற்று வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இதை பாருங்கள், ஓகேலா? ஸோ உரைகள் வந்து திருக்குறளுக்கு எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதை பற்றி ஒரு பழம்பாடலே ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா, தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி பரிமேலழகர் திருமலையார், மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர், வள்ளுவர் நூருக்கு எல்லையுறை செய்தார் இவர் அப்படின்னு ஒரு பழம்பாடல் ஒரு பட்டியலை தருது, சரிங்களா? அப்போ இதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி பரிமேலழகர் திருமலையார், மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் அப்படின்ற 10 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவர் நூற்கு அப்படின்னா வள்ளுவரோட நூலான திருக்குறளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லையுறை திருக்குறளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 10 பேர் தான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு பழம்பாடல் சொல்லியிருக்கு, சரிங்களா? ஸோ அவங்கள பற்றி தான் இந்த லிஸ்ட்டில் இப்போ எழுதியிருக்காங்க. இந்த 10 பேரில் ஃபஸ்ட்டு எழுதினது யார், முதன் முதல்ல வந்து உரை எழுதியவர் யார் அப்படின்னா மணக்குடவர் அப்படின்றவரோட உரை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன் முதல்ல எழுதப்பட்ட உரை, சரிங்களா? இந்த உரையிலே வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த உரை, சூப்பரான உரை அப்படின்னு புகழப்படக்கூடிய உரை யாருடைய உரை அப்படின்னா பரிமேலாளர்கள் எழுதிய உரை தான் மிக சிறந்த உரை அப்படின்னு புகழப்படுது, சரிங்களா? இந்த 10 பேரோட உரையும் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா கிடையாது. யாரோட உரை கிடச்சிருக்கு அப்படின்னா மணக்குடவர், பரிமேலழகர், பரிதி பரிப்பெருமாள், காளிங்கர், சரிங்களா? ஸோ இந்த 5 பேரோட உரைகள் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு, சரிங்களா? பேலன்ஸ் இருக்கிற 5 பேரோட உரைகள் நமக்கு கிடைக்கல, சரிங்களா? சரி, இந்த 5 பேர் + 5 அந்த 10 பேர் மட்டும்தான் உரை எழுதியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. இவங்க 10 பேருமே முற்காலத்தில் உரை எழுதினவங்க. இப்போதைக்கு பிற்காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பலர் வந்து உரை எழுதியிருக்காங்க. மூவா அவர்கள் எழுதியிருக்காங்க, பாரதிதாசன் எழுதியிருக்காரு, கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்காங்க, அண்டு சாலமன் பாப்பி எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களோட உரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் எழுதப்பட்ட உரைகள் அப்படின்னு போற்றப்படுது, சரிங்களா? அதையும் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான வந்து பிற நூல்களும் வந்து வெளியில் வந்திருக்கு, சரிங்களா? நம்ம நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலை பற்றி, அது மட்டும் இல்லாமல் பல நூல்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா திருக்குறள் உரைவளம், அது யார் எழுதியிருக்காரு அப்படின்னா தண்டபாண தேசிகர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் உரைக்களஞ்சியம், அதையும் யார் தான் எழுதியிருக்கா அப்படின்னா தண்டபாணி தேசிகர் தான் எழுதியிருக்காரு. அடுத்தது திருக்குறள் நுண்பொருள் மாலை அப்படின்ற நூல் எழுதினவர் காரிரத்ன கவிராயர் அப்படின்றவர், சரிங்களா? அடுத்தது திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு அப்படின்ற எழுதினவர் வந்து கீவா ஜெகநாதன் அப்படின்றவர், சரிங்களா? அடுத்தது வள்ளுவம் அப்படின்ற நூல் எழுதுறவர் வந்து வாசுப மாணிக்கம் அப்படின்றவர். அடுத்தது வாழும் வள்ளுவம் அப்படின்ற நூல் எழுதுனது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசிய குழந்தைசாமி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு நூலாக வந்து இது இருக்குது, அதனால் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? வாழும் வள்ளுவம் நூலை எழுதியவர் யார் அப்படின்றது கேட்கக்கூடிய ஒரு நூலாக இருக்குது, அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் அப்படின்ற நூல் எழுதுனது வந்து தோப்பு மீ, சரிங்களா? ஃபுல் நேம் அவரோட என்ன அப்படின்னா தோப்பு மீனாட்சி சுந்தரனார், ஷார்ட்டாக கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் தோப்பு மீ அப்படின்னு கொடுத்துருக்கு, சரிங்களா? ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க திருக்குறள் மணிவிளக்க உரை அப்படின்ற நூல் வந்து யார் எழுதினார் அப்படின்னா
க அப்பா துரையார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அடுத்தது திருக்குறள் நடையியல் அண்ட் சொல்வலை வேட்டுவர். இது ரெண்டுமே வந்து திருக்குறள் தொடர்பான நூல்கள் தான். அது எழுதினவர் வந்து இ சுந்தரமூர்த்தி அப்படின்றவர். சரிங்களா, ஓகே. அண்ட் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா மொழிபெயர்ப்பு. சரிங்களா, மொழிபெயர்ப்பு. திருக்குறள் வந்து நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கா இல்லை பல மொழிகளை மொழிபெயர்த்திருக்காங்களான்னு கேட்டால் மொத்தம் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா, மொத்தம் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதான் அதில் ஒரு சில முக்கியமான மொழிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர். சரிங்களா, வீரமா முனிவரோட இயற்பெயர் கூட கேட்கலாம். அவரோட இயற்பெயர் வந்து கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி. ஆப்ஷனில் இது ரெண்டுத்தில் எந்த ஆப்ஷன் இருந்தாலும் கரெக்டாக பார்த்துடுங்க. சரிங்களா, அடுத்தது ஜெர்மன். ஜெர்மனியில் வந்து மொழிபெயர்த்தவர் கிரால் அப்படின்றவர். அடுத்தது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப், ஜார்ஜ் யூல் போப். சரிங்களா, இதில் அதிகமாக கேட்கக்கூடியது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார், லத்தீனில் மொழிபெயர்த்தது யார், இது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டு, அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா ஏரியல் அப்படின்றவர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வடமொழியில் வந்து மொழிபெயர்த்தது வந்து அப்பா தீட்சிதர் அப்படின்றவர். அடுத்தது ஹிந்தி இருக்கு இல்லைங்களா, ஹிந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து பிடி ஜெயின் அப்படின்றவர் மொழிபெயர்த்திருக்காரு. தெலுங்கில் வந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வைத்தியநாத பிள்ளை அப்படின்றவர் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாருங்கள், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இந்திய யார் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தர் அப்படின்னா ஜி போப், அதுவே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இந்தியர் அப்படின்னு கேட்டால் அது வந்து கே எம் பாலசுப்ரமணியம் அப்படின்றவர் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் அப்படின்றவர். சரிங்களா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே, டன். அண்ட் அடுத்து வந்து பாருங்கள் திருக்குறளை புகழ்ந்தவர்கள், திருவள்ளுவரை புகழ்ந்திருப்பாங்க, திருக்குறளை புகழ்ந்திருப்பாங்க, அந்த மாதிரி புகழ்ந்தவர்கள் யார் யார் அப்படின்றதும் அந்த வரிகளையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு கபிலர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, திணை அப்படின்றது ஒரு சின்னது. சரிங்களா, ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா திணையளவு இருந்தாலும் சரிதான், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் பனையளவுக்கு வந்து விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, பனைமரம் அப்படின்றது உயரமானது இல்லைங்களா, அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுப்புள் நீர் நீண்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஒரு காலையில் பனித்துளிகள்லாம் விழும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனித்துளி மேலே வந்து ஒரு முட்டு இருக்கும். அந்த பனித்துளி முட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து ஒரு பனைமரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த சின்ன முட்டிலே கண்ணாடி மாதிரி அந்த ஃபுல் பனைமரம் வந்து காட்டுது இல்லைங்களா. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறு புல்லில் இருக்கிற நீரில் வந்து அந்த பெரிய பனைமரமே உள்பிடி அடங்குதோ, அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த குறள் அடங்குது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, கபிலர் வந்து வள்ளுவரை புகழ்ந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் உருந்து. ஓகேங்களா, இந்த உலகத்தில் வையத்தில் உலகத்தில் உள்ளவங்களோட உள்ளங்கள் எல்லாத்தையும் வந்து அளந்திருக்காரு அப்படின்னு வரணர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுதோர் உள்ளுதோ உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு மாங்குடி மருதனார் வந்து புகழ்ந்திருக்காரு. சரிங்களா, அடுத்தது பாருங்க பொய்ப்பால பொய்யாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்தை அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா தேனிக்குடி கீரனார் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் குரல் கொடுக்கலனாலும் இல்லை ஃபுல் பாடல் கொடுக்கலனாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, சின்ன சின்னதாக கூட கொடுக்கலாம். திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து அப்படின்னு கூட இந்த சிங்கிள் பாயிண்ட்டை கொடுத்து கூட யார் எழுதினாங்க அப்படின்னு கூட கொடுக்கலாம். அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இது எழுதினது தேனிக்குடி கீரனார் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள் புத்தகம் 100 புரட்டி களைப்பற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது. ஓகேலா, பல புக்கை படித்து நீங்கள் ஏன் வந்து டயர்ட் ஆகுறீங்க, ஒரே ஒரு புக்கான திருவள்ளுவர் எழுதின புக்கு இருக்கும்போது அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா கவிமணி சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்கள் அதே கவிமணி தான் சொல்லியிருக்காரு செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அப்படின்னும் கவிமணி தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அண்ட் அடுத்தது பாருங்கள் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுதெழுக ஓர்ந்து அப்படின்னு யார் தான் சொல்லியிருக்கா, அதுவும் கவிமணி தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஓகே. அண்ட் அடுத்து வந்து பாருங்கள் வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, இது நமக்கு தெரிஞ்சது தான். யார் சொல்லியிருக்காருன்னா பாரதியார். சரிங்களா, அண்ட் அடுத்து வந்து பாருங்கள் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. இல்லை பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் எப்போவுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் அதை மட்டும் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. அண்ட் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா திருக்குறளில் இடம்பெறும் சிறப்புகள் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ திருக்குறளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மலர்கள் இடம்பெற்றிருக்கும், ஒரு சில பழங்கள் இடம்பெற்றிருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள். ஓகேங்களா, ஸோ திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டே இரண்டு மலர்கள் என்னென்ன அப்படின்னா அனிச்சமும் குவளையும். சரிங்களா, அதே மாதிரி திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் தான் இடம்பெற்றிருக்கு, அந்த பழத்தோட பேர் வந்து நெருஞ்சி பழம். ஓகேங்களா, அதே மாதிரி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு விதை. ஓகேங்களா, அந்த ஒரு விதையோட பேர் மட்டும்தான் இருக்குது. என்ன விதை அப்படின்னா குன்றிமணி. ஓகேங்களா, அந்த விதையோட பேர் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம். ஓகேங்களா,
ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் ரெண்டு டைம் வரும். அந்த அதிகாரத்தோட பேர் என்ன அப்படின்னா குறிப்பறிதல், சரிங்களா. அண்ட் அடுத்தது திருக்குறள் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க, சரிங்களா. இரண்டு மரங்கள் என்னென்ன அப்படின்னா பனை மூங்கிலும், சரிங்களா. பனை மரமும் மூங்கிலும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டு மரங்களோட பெயர்கள் மட்டும்தான் திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறமேட்டு திருக்குறளில் கோடி என்ற சொல் வந்து எத்தனை இடங்களில் வந்திருக்கு அப்படின்னா ஏழு இடங்களில் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஏழு என்ற சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு குரட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது, சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரான்ற சிறப்பு வந்து கொண்ட திருக்குறள் எது அப்படின்னும் ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உதர ஓட்டாத திருக்குறள் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா. ஸோ அது பாருங்கள். அந்த பல விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதால இதில் வந்து நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், ஓகேங்களா. அந்த டே 24லையும் நல்ல சொல்லிட்டதால் வேறு எதுவும் இல்லை, சரிங்களா. ஓகே டன். இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிவடையுது, சரிங்களா. இன்னும் நம்ம வந்து இந்த திருக்குறள் தொடர்பான இலக்கணம் வீடியோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸோ ஒரு சில விஷயங்கள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அதையும் சேர்த்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நம்ம திருக்குறள் தொடர்பான இலக்கணம் வீடியோவை கூடிய விரைவில் அல்லது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஏன்னா வந்து இது வரைக்கும் திருக்குறள் வீடியோஸ் மட்டும் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், சரிங்களா. அது ரெகுலராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா திருக்குறள் முடிச்சு நம்ம ஓரமாக வச்சிடலாம் அப்படின்றதால தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு அப்புறமேட்டு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கான அப்டேட் வந்து வந்துகிட்டு இருக்கும் இதுக்கப்புறமேட்டு நம்மளோட வீடியோவில், சரிங்களா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் மறக்காமல், சரிங்களா. ஸோ டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் சொன்ன டைமுக்கு அப்டேட் ஆகிடும், அதை அடித்து பார்த்துருங்க. டெஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் சரி தான், இன்றைக்கி பார்க்குறீங்க இல்லை ஒரு வருஷம் கழிச்சு பாருங்கள், எப்போ பார்த்தாலும் சரி தான் டெஸ்ட் ஓப்பனில் தான் இருக்கும். வீடியோ பாருங்கள், படிங்க, அப்படியே போய் அந்த டெஸ்ட்டை அடித்து பாருங்கள், சரிங்களா. ஸோ ஓகே, இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து திருக்குறள் சம்மந்தமான வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் டெலகிராம் லிங்க்கு வந்து இந்த லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், இதுதான் டெஸ்ட் வருது இல்லைங்களா, லிங்க்கு கீழே இருக்குது. அண்ட் அடுத்தது மீம்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ மீம்ஸ் அப்படின்றது இப்போ வந்து புதுசாக இருக்கு இல்லைங்களா. அந்த மீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலே ஷார்ட்கட் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான மீம்ஸ் மாதிரி பலது வந்து கிரியேட் பண்ணி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எஃபி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெகுலராக. அந்த மீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டுட்ருக்கோம். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்ஸ்டா அண்ட் எஃபி லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அந்த ஐடியும் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதேமாதிரி எஃபியோட ஐடி கீழே கொடுத்துருக்கேன், அந்த ஐடியை டைப் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இதோட நன்றி, வணக்கம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிற சப்ஜெக்ட்டுகள் பார்த்துடலாம், சரிங்களா. மற்ற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரைவேட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா. அடுத்த வீடியோவில் நம்ம கூடிய விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.